ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சென்ட் மேரிஸ் கிச்சன். ஸோ எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ ரொம்ப நாள் கழிச்சு உங்களை மீட் பண்ணினிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள்ட்டலாம் நான் சாரி கேட்டுக்கிறேன். எதுக்கு நான் சில வீடியோஸ் வந்து ப்ராப்பராக அப்லோட் பண்ணல, ஸோ கண்டினியூஸாக அப்லோட் பண்ணாமல் ரொம்பவே கேப் இருந்துச்சு மிடில். எதுக்குனா கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு, கொஞ்சம் வந்து ப்ராப்ளம் இருந்துச்சு இந்த ரைட் கையில். வந்து என்னடா வந்து கை சடனில் வந்து ஸ்வெல்லிங் இருந்துச்சு, அதுக்கு ப்ராப்பராக கை லிஃப்ட் பண்ண முடியல. ஸோ இமீடியட்டாக நாங்கள் ஹாஸ்பிட்டல் செக் பண்ணிச்சு, கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது இந்த கையில். வந்து நான் வந்து ஏதோ வெயிட் சரியாமல் லிஃப்ட் பண்ணும்போது ஏதோ கொஞ்சம் மசில்ஸ் வந்து கொஞ்சம் இதாகிருக்கு, டிஸ்டர்ப் ஆயிருக்குன்னு சொன்னேன். ஸோ அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கினேன், ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் இப்போ பரவாயில்ல. அதுக்கப்புறம் வந்து ஸோ கை வலி வந்து இப்போ பரவாயில்ல, இப்போ நார்மலாக லிஃப்டெல்லாம் பண்ண முடியுது, எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் வந்து வேக்சின் போடணும் டைம் இருந்துச்சு, ஸோ வேக்சின் ஃபஸ்ட் டோசேஜ் போட்டுக்கினேன். ஸோ எல்லோரும் நீங்கள்லாம் போட்டிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ நான் இப்போ தான் போட்டேன், ஏன்னா கொஞ்சம் ஹெல்த்தில் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னு சொல்லி அதுக்கப்புறம் நான் வேக்சின் போட்டுக்கினேன். ஸோ வேக்சின் போட்டுட்டு நிறைய பேர் வந்து எதுவும் பேனிக் ஆகாதீங்க, ஸோ வேக்சின் போட்டுடனே ஃபீவர் வரும், அதுக்கப்புறம் வந்து இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்லாம் சொல்லியிருப்பாங்க. பட் வந்து பார்க்க போனீங்கன்னா என்னைக்கு நான் இது ஃபீட்பேக் என்னோட சிம்டம்ஸ் என்ன இருந்துச்சுன்னா, என்னோட சைட் எஃபெக்ட் என்ன இருந்துச்சுன்னா, வேக்சின் போட்ட இடம் வந்து கொஞ்சம் வலி இருக்கு, கை தூக்க முடியாம இருந்துச்சு ரெண்டு நாளா. அதுக்கப்புறம் வந்து லெஃப்ட் கையில தான் போட்டாங்க, கை தூக்க முடியாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நோ ரெடியூஸ் ஆகிடுச்சு, பட் லைட்டாக அந்த இன்ஜெக்ஷன் வேக்சின் போட்ட இடம் வந்து வலி இருக்கு, ஃபீவர் வந்துச்சு நெக்ஸ்ட் டே, லைட்டாக ஃபீவர் இருந்துச்சு. பட் வந்து எனக்கு ஃபீவர் உள்ளுக்குள்ளே இருந்துச்சு, எனக்கு எப்பவுமே அப்படி தான் ஃபீவர் வெளியே காட்டாது, ஸோ உள்ளுக்குள்ளே ஃபீவர் இருந்துச்சு. இன்னும் சைட் எஃபெக்ட் என்ன இருந்துச்சுன்னா வந்து பசி எடுத்துச்சு பயங்கரமாக. ஸோ வந்து அப்போ தான் லஞ்ச் முடிச்சப்போ உடனே வந்து பசி எடுக்க எதுனா சாப்பிட போல இருந்துச்சு, அந்த மாதிரி ஒரு சைட் எஃபெக்ட் இருந்துச்சு, மற்றபடி எதுவுமே இல்லை. ஸோ இப்போ சேஃபாக இருக்கும். ஸோ வீட்டில் எல்லாரும் வேக்சினேட்டட், ஸோ ரொம்பவே சேஃப். ஸோ நீங்கள் கூட யாரும் வேக்சினேஷன் ஒன்று போடாமல் அந்த பேனிக்கில் இருந்தீங்கன்னா இமீடியட்டாக போய் போட்டுக்கோங்க. கோவேக்சின் இருக்குது, கோவிஷீல்டு இருக்குது, வேறு வேக்சின் கூட இருக்குது, பட் கோவிஷீல்டு தான் நான் போட்டேன். அதுக்கப்புறம் சரி ரெகுலராக இனிமேல் வீடியோஸ் அப்லோட் பண்ணலான்ட்டு ஒரு ரொம்பவே ஸ்டப்பர்னாக இருக்கேன் நானே. அதுக்கப்புறம் வந்து ஒரு வீடியோ எடுத்திருக்கோம், ஃபேமிலி கெட் டுகெதர் இருந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து கிட்ஸ் எல்லாருமே ஒன்றா ஒரு ஃபேமிலி எல்லாரும் வந்தாங்க வீட்டுக்கு. ஸோ சிஸ்டர், அம்மாட்ட, மாமா எல்லாம் வந்தாங்க. ஸோ வந்து ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர் பண்ணோம். என்ன பண்ணலான்னு யோசிச்சா சரி ஒரு பார்பிக்யூ இது பண்ணலான்னு சொல்லி, ஸோ அங்கேயே வந்து மொட்டை மாடியிலே வந்து எல்லாரும் உட்காந்து, ஸோ அங்கேயே வந்து ஸ்டவ் ரெடி பண்ணி, ஸோ எல்லாருக்கும் வந்து கிரில் சிக்கன்லாம் பண்ணி, ஸோ எல்லாரும் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க, கிட்ஸ் ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. ஸோ வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு அந்த ஈவினிங். ஸோ அதை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். ஸோ வந்து நான் ப்ரிப்பரேஷன் மட்டும் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஐட்டம்ஸ் வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணோம், வந்து வீட்டுக்கு தேவையான பொருட்கள் தான், எது சும்மா சிங்க் ஆர்கனைசர், அதுக்கப்புறம் ஒரு குட்டி குட்டியான ஒரு ஃபேன் டஸ்டர் அந்த மாதிரி தான் வாங்கியிருக்கேன். அதுவும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோ மிடில் அதுவும் வரும், அதுவும் நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று இம்பார்ட்டண்ட்டாக என்னன்னு சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றேன்னா, சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் நல்லா தான், ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் அவ்வளோவோ ஜாஸ்தியும் ஒன்றும் இல்லை, கம்மி சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்கீங்க. அந்த கம்மி சப்ஸ்கிரைபர்ஸ்லேயே வந்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக சப்ஸ்கிரைபர்ஸ் டிக்ரீஸ் ஆகினே போயிட்டாங்க. எதுக்குன்னா அது என்னோடய ஃபால்ட்டு தான். எதுக்குன்னா நான் வந்து ரெகுலராக வீடியோஸ் எதுவும் அப்லோட் பண்ணல இல்லைங்களா, ஸோ அதால் மீன் அன்சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கலாம். ஸோ டிஸப்பாயிண்ட் ஆகிட்டேன் அது பார்த்த உடனே. ஸோ ஆப்வியஸ்லி நானும் வீடியோ போடல, ஸோ நீங்களும் டிசப்பாயிண்ட் ஆகிருப்பீங்க. அதே மாதிரி தான் எனக்கும் அன்சப்ஸ்கிரைப் ஆகும்போது எனக்கும் டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. ஸோ ஒரு ஒரு கமெண்ட்டும் இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் ஒன்று இன்க்ரீஸ் ஆனால் கூட எனக்கு ரொம்பவே மோட்டிவேட்டடாக இருக்குது. ஸோ மேற்கொண்டு நான் வீடியோஸ் போட நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். ஸோ ஒரு ஒரு கமெண்ட்டாக நான் படிக்கும் போது வந்து எனக்குள்ளே ஒரு பூஸ்ட் ஆகுது, ரொம்ப மோட்டிவேட் ஆகுது இன்னும் வீடியோஸ் போடணும்னு சொல்லி. அதுக்கு எல்லாமே நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க, சப்போர்ட் இல்லாமல் நிச்சயமாக யூடியூப்ல வந்து என்னால் ஃபார்வர்டாக எடுத்துன்னு போக முடியாது. ஸோ இதுக்கு மேலே நான் ரொம்ப ஸ்டப்பனாக இருக்க போகிறேன், என்னோட வீடியோஸும் ரெகுலராக இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். அதுக்கப்புறம் சென்ட் மேரிஸ் கிச்சனை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் யாராச்சும் இந்த வீடியோ பார்க்குறது இருந்தால் கண்டிப்பாகன்னு சொல்ல மாட்டோம், உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்னோட வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட் பார்த்துட்டு எல்லாம் ஜஸ்ட் லைக் பண்ணிட்டு விட்டுறாதீங்க. ஸோ எது இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது ஸோ எனக்கு தெரியும். ஸோ நான் எங்கெங்கே என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது, ஏதாவது மிஸ்டேக் பண்ணுறேனா இல்லை சரியாக தான் பண்ணியிருக்கிறேனான்னு சொல்லி எனக்கு அது வந்து ஒரு ஃபீட்பேக் மாதிரி இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.
மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. சோ அப்பதான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். சோ ரொம்பவே தேங்க்ஸ், பொறுமையா நான் பேசுனதெல்லாம் கேட்டு என்னோட வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன். சோ வந்து கீப் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட சப்போர்ட் இல்லாம என்னால கண்டிப்பா ஃபார்வர்ட் எடுத்து போக முடியாது. சோ நாங்கெல்லாம் வந்து ஒரு குட்டி யூடியூபர். சோ எனக்கு உங்களை சப்போர்ட் இருக்கும் போதும் வந்து ரொம்பவே ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன், ரொம்ப கிரேட்டா ஃபீல் பண்றேன். கண்டிப்பா நான் ப்ராமிஸ் பண்ணுறேன். ஸோ எவ்ரி வீக் வந்து நான் 2 வீடியோஸ் போட போகிறேன். வந்து டெய்லி என்னால் எடுத்து எடிட் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இல்லை, அது இப்போ தான் நான் க்ரோயிங் யூடியூபர் இல்லைங்களா. ஸோ டெய்லி எடுத்து என்னால் அப்போதுக்கப்போ எடிட் பண்ணி இது பண்ண முடியல. ஸோ வீக்லி வந்து நான் 2 வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நம்புகிறேன், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் பேஷன்ஸ் அண்ட் யுவர் டைம் எனக்கு கொடுத்துருந்துக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்பிக்யூ சிக்கன் செய்ய போகிறோம் வீட்லேயே. ஸோ அது தேவையான மசாலா பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர், அதுக்கப்புறம் வந்து தந்தூரி சிக்கன் ரெடிமேட் பவுடர் கிடைக்கும், மசாலா கிடைக்கும், அதையும் சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அதுக்கப்புறம் கெட்டியான தயிர், நம்ம தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டில் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ நல்லாவே மிக்ஸ் ஆகிடுச்சு. நம்ம வந்து ரொம்பவே தண்ணி சேர்க்கக்கூடாது, லைட்டாக பேஸ்ட் மாதிரி இருக்கணும். அந்த சிக்கன் மில்லம் அப்ளை பண்ணும் போதும் அது நல்லாவே நல்லா அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும் மசாலா. அந்த அளவுக்கு நம்ம வந்து இந்த லெவலுக்கு இருந்தால் போதும். லைட்டாக தண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எல்லாம் சிக்கன் பீஸை எடுத்து நம்ம இந்த மாதிரி ஃபுல்லாக மேரினேட் பண்ணி ஒரு 2 hours அப்படியே வைக்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம சிக்கன் வந்து வித் ஸ்கின் தான் வாங்கியிருக்கோம். ஸோ நம்ம வந்து 4 ஃபுல் சிக்கன் வாங்கி அதை வந்து 4 பீஸாக கட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பீஸ் தான் கட் பண்ணியிருக்கோம். எதுக்குன்னா, நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது வந்து பார்பிக்யூ கிரில் சிக்கனை தான் பண்ண போகிறோம், கிரில் சிக்கன் மாதிரி பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி பெரிய பீஸ் இருந்தால் தான் நல்லாவே வரும், அதுக்கு தான் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா பீஸ்க்கும் நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி இந்த மாதிரி சிக்கன் பீஸும் வாங்கியிருக்கோம், அதுக்கப்புறம் வந்து செப்பரேட்டாக சிக்கன் விங்ஸும் வாங்கியிருக்கோம். ஸோ கொஞ்சம் ரிமைனிங் மசாலா வந்து விங்ஸ்க்கும் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அது ஒரு 2 hours நல்லா மேரினேட் பண்ண போகிறோம். ப்ராடக்ட்ஸோட ரிவ்யூ பார்க்கலாம். நான் இது வந்து ஒரு சிங்க் ஆர்கனைசரை தான் நான் வாங்கியிருக்கேன். இதுக்கு வந்து நல்ல ஒரு கிளாம்ப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வீட்டில் வந்து எந்த விதமான ஹானி எதுவுமே அடிக்கிறது வேண்டாம். இது கூட ஒரு ஸ்டிக்கர்ஸ் மாதிரி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நம்ம ஃபிட் பண்ணி நம்மளுக்கு எங்கே தேவைப்படுதோ அந்த இடத்துல நம்ம இதை வந்து க்ளீனாக ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து பாத்ரூமில் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம், சிங்க் கிட்ட ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நம்ம லிவிங் ரூமில் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் திங்ஸ் வைக்கிறதுக்கு நல்லா ஸ்டெடியாக கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து இதை கிச்சன் ஆர்கனைசேஷனில் இதை உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது ஒன்று வாங்கினேன்.
வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஒரு ஃபேன் டஸ்டர் வாங்கியிருக்கேன். ஸோ வந்து மெயின் வந்து இந்த ஃபேன் க்ளீன் பண்ணுறது தான் வீட்டில் கொஞ்சமே ப்ராப்ளம் இருக்குது எப்போ, ஏன்னா அதை ஸ்டூல் போட்டு அது மேலே ஏறி க்ளீன் பண்ணணும். ஸோ அந்த பிரச்சனை வேண்டாம். இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஐட்டம் இது. இது வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன். ஸோ இது நல்லா ஸ்டெடியாக இருக்குது. இது அட்டாச்மெண்ட் பார்த்திங்கன்னா நல்லா லாங்காகவே இருக்குது. ஸோ நம்ம கீழே நில்லிக்கின்னே ஃபேனை க்ளீனாக டஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் டைப்பில் இருக்குது இது. இது வந்து சின்னதாக இருக்கும் போது நம்ம வந்து இந்த வால் க்ளீன் பண்ணிக்கலாம், இல்லை வால் கிளாக் க்ளீன் பண்ணிக்கலாம், டிவி க்ளீன் பண்ணிக்கலாம். இது அட்டாச்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கினா நம்ம கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிற பல்ப், அதுக்கப்புறம் ஃபேன் எல்லாமே க்ளீன் பண்ணிக்கலாம். பட் இது மெயின் வந்து ஃபேன் டஸ்டர் தான். ஸோ நம்ம வந்து எதுனா மேலே ரொம்ப மேலே எதுனா க்ளீன் பண்ணணும் க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் சின்னதாக இருக்கும் போது இந்த மாதிரி வால்ஸ் இல்லை டஸ்டர் தான் இருக்கு இல்லைங்களா, அப்போ அந்த மாதிரி நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். நான் ஃபேன் க்ளீன் பண்ணும்போது இது செப்பரேட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு கொடுத்துக்கிற அட்டாச்மெண்ட்டை வந்து அதில் நான் வந்து ஃபிட் பண்ணி அதுக்கப்புறம் நான் ஃபேனை க்ளீன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஸ்பாஞ்ச் டைப் வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக கொடுத்துருக்காங்க. நம்ம நல்லா க்ளீனாக ஃபோல்டு பண்ணி அந்த ஃபேனை வந்து எப்படி க்ளீன் பண்ணுறது உங்களுக்கு நான் காட்ட போகிறேன் இப்போது. ஸோ இந்த அட்டாச்மெண்ட்டை வந்து க்ளீனாக இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஃபுல்லாக ஃபோல்டு பண்ண போகிறோம் இப்போது. பார்த்தீங்கன்னா நல்லா நீளமாக நல்லா ஸ்டெடியாக கொடுத்துருக்காங்க. நல்லா பார்த்தீங்கன்னா மாப் ஸ்டிக் மாதிரி இருக்குது, பிடிக்கும் போதும் நல்லா பெருசாகவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கணும். நம்மளுக்கு எந்த ஃபேன் நமக்கு ரொம்ப க்ளீன் பண்ணணும்னு தோன்றுதோ அந்த மாதிரி வச்சு இப்படி க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே ஈஸியாக இருக்குது. அந்த டஸ்டிங் பண்ணுற ரொம்ப இந்த டென்ஷனே இல்லை, நல்லாவே இருக்குது. நல்லா யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் இது. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த கிச்சன் ஸ்டோரேஜ் டால் அந்த மாதிரி ஐட்டம்லாம் போட இந்த மாதிரி டப்பா கண்டெய்னர்ஸ் வாங்கியிருக்கேன். ஒரு 10 கண்டெய்னர்ஸ் பேக் ஆஃப் 10 இது. ரொம்பவே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் தான். இது கூட வந்து 2 லிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு லிட்டு வந்து ஃபுல் பிளெயின் லிட்ஸ், இன்னொரு லிட்டு வந்து ஃப்ளிப் டாப் லிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு 10 லிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் தான் வாங்கியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செப்பரேட்டாக வீடியோ எடுக்கிறேன். ஸோ நல்லாவே இருக்குது, நல்லாவே ஒர்த் அது. ஆக்சுவலி பார்க்க போனீங்கன்னா நல்லா ஓவல் ஷேப்பான கண்டெய்னர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன வாங்கியிருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஆயில் கண்டெய்னர்ஸ் தான் வாங்கியிருக்கேன். ரொம்ப நாளாக இந்த மாதிரி ஒரு பாட்டில் ஆயில் கண்டெய்னர்ஸ் வாங்கினது கொஞ்சம் ஆசையாக இருந்துச்சு. ஸோ அது வந்து அட் லாஸ்ட் இன்றைக்கி வந்து மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணேன். வீடியோ எடுத்துனுக்கும் போதே இது வந்து ஆக்சுவலி என் பார்சல் வந்துடுச்சு. ஸோ ஆன் கேமராவே உங்களுக்கு நான் காமிச்சுருக்கேன். இது இப்போ பார்த்தீங்கன்னா 2 பாட்டில் வந்து ஆயில் பாட்டில், அது கூட வந்து ஒரு 4 வந்து குட்டி குட்டி ஸ்பைஸ் பாட்டில் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஏதாச்சும் நம்ம ஸ்பைசஸ் பவுடர், பெப்பர் பவுடர், ஜீரகம் பவுடர் மாதிரி போட்டு வைக்கிற மாதிரி ஒரு குட்டி குட்டியாக ஒரு 3 பாட்டில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா அது கூட வந்து 2 ஒரு ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரெஷ் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் வச்சு குட்டி ஸ்பேச்சுலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாட்டில் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது, திக்காக இருக்குது. யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணல, யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். நல்லா லாக் சிஸ்டமும் நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாவே டைட்டாக கூட லாக் ஆகுது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ப்ராடக்ட். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்ட்டில் தெரிவிங்க. ஸோ நல்லா ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லா ப்ராடக்ட்டும் காமிச்சாச்சு. இப்போ நம்ம பார்பிக்யூ பண்ண போகலாம். ஸோ நல்லாவே இப்போது மேரினேட் ஆகிடுச்சு சிக்கன் எல்லாமே. ஸோ அதுக்கு தேவையான ஸ்டோவ் வந்து ரெடி ஆகினிருக்கு, பார்பிக்யூ ரெடி ஆகினிருக்கு. ஸோ ஆல்ரெடி சிக்கன் பீசஸை நம்ம வந்து ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டோம் குக் பண்ண. ஸோ ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. அந்த ஈவினிங் எப்படி போச்சுன்னே எங்களுக்கு தெரியல. ஸோ எல்லாம் ஒரு கெட் டுகெதர் மாதிரி இருந்துச்சு, ஈட் டுகெதர் கெட் டுகெதர் மாதிரி இருந்துச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ ஃபுல் ஃபேமிலி நல்லா என்ஜாய் பண்ணோம். கிட்ஸ் முக்கியமாக ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஸோ இன்றைக்கோட வீடியோ இது தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம மேரினேட் பண்ண சிக்கனை வந்து இதில் வந்து க்ரில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அது கூட வந்து நான் லைட்டாக கொஞ்சமாக க்ரீன் சட்னி மாதிரி கொஞ்சம் புதினா அது மாதிரிலாம் ரெடி பண்ணி கொஞ்சம் புதினா சட்னி, அதுக்கப்புறம் ஸோ க்ரில்டு சிக்கன் வித் புதினா சட்னி தான் அன்றைக்கி நம்ம நைட் டின்னராக இருந்துச்சு. ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. முக்கியமாக கிட்ஸ் ரொம்பவே ஹாப்பியாக இருந்தாங்க, என்ஜாய் பண்ணாங்க. ஸோ இந்த வீடியோடு நான் முடிச்சுக்கிறேன்.